அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.1 8th ப்ராப்ளம். இன் எ ஃபேமிலி ஆஃப் 3 சில்ட்ரன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தேர் வில் பி எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ்? நம்ம ஃபேமிலியிலே எடுத்துக்கோங்களேன், 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 2 கேர்ள்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இப்போ பி அப்படிங்கிறது எனக்கு கேர்ள்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. நம்மளோட ஜெண்டரில் பாய் ஆர் கேர்ள் 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதலாம், பாய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆர் கேர்ள் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. டோட்டல் சாம்பிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ பாய் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டினா 1/2, கேர்ள் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. நம்ம காயின் பார்த்துருக்கோம் இல்லையா, 2 ஃபேஸஸ் இருக்கும். 2 ஃபேஸஸில் ஹெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, டெய்ல் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி தான் இங்கே பாய் ஆர் கேர்ள். ஸோ டோட்டல் சாம்பிள்ஸ் எஸ். அப்போ பிங்கிறது எனக்கு என்ன ஃபேவரபிள் ஈவெண்ட், கேர்ள். ஸோ கேர்ள் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 1/2. ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு 1 - p, தட் இஸ் 1 - 1/2. That is also Q is equal to 1/2. இப்போ பி கியூ கண்டுபிடிச்சாச்சா, அடுத்து நம்மளுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன வேணும், n வேணும். nங்கிறது இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 3 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3. பை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன எழுதலாம், p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x, ncx, p பவர் x, q பவர் n மைனஸ் x. ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலா ஒவ்வொரு தடவை எழுதுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆயிரும். இந்த இடத்துல p ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தேர் வில் பி எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ், எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ். அப்போ இங்கே என்ன எழுதுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. n வந்து 3cx இஸ் 2, p இஸ் 1/2 ஹோல் பவர், ஹியர் x இஸ் 2, q is 1/2 whole power n minus x, 3 minus 2. அதுக்கப்புறம் என்ன ஆகும், 3c2 வா 3c1 எழுதலாமா? So that is the answer is 3. 3 into இங்க 1/2 square. அதுக்கடுத்து இங்க என்ன வரும், 3 minus 2, 1 ஆ. So 3 minus 2, 1, that is 1/2. That is 3 into இங்க 2 squared இருக்கு, இங்க 2 இருக்கு, அது 1/2 cube எழுதலாம். That is 3/8, 2 cube 8. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னு 0.375, அவ்வளோதான். தட் இஸ் தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 கேர்ள்ஸ் எக்ஸாக்டாக 2 கேர்ள்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 0.375, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ. கீழே இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.